ஸோ அவர் கட்சியில் பெரிய போஸ்ட் இல்லை ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான் அதே மாதிரி பொறுப்புன்றதே எதுவும் பெருசாக அந்த இடத்துக்கு இன்னும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு தான் இவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஸோ இது இதுக்கு பிறகு அவர் எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் எம் அவரை வந்து மத்திய மந்திரி ஆக்கணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணாங்க அது கடைசி வரைக்கும் முடியாமல் போச்சு பட் இருந்தாலும் ரவீந்திரநாத் அவர்கள் வந்து மீதான இந்த விஷயம் வந்து இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா படிப்படியாக அப்பப்போ வந்து இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் பசங்க கேங் ஒன்றா சேர்ந்தால் என்ன பேசுவாங்க ஏதாவது காசி பேசுவாங்க இல்லை பொண்ணுங்களை பற்றி பேசுவாங்க இல்லை வேறு ரஜினியும் விஜயும் பிரச்சனை இவர் இப்படி சொல்லிட்டாரு காக்கா பருந்து கதை இந்த கதை இந்த பிரச்சனைகள் தான் பேசிகிட்ருப்பாங்களே தவிர மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் இது அவுட் ஆஃப் த பாக்ஸில் போய் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இதை என்ன பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்க மாட்டான் இது எப்போ பேசுவோம்னா தண்ணி அடித்த பிறகு பேசுவான்